பாதாள சாக்கடைகள் செப்டிக் டேங்குகளில் ஏற்படும் அடைப்பை நீக்க மனிதர்களை பயன்படுத்த தடை அமலில் இருந்தபோதும் பல மாநிலங்களில் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு விஷவாயு தாக்கி உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இதை தவிர்க்க தானியங்கி முறையில் செயல்படும் எந்திரத்தை சென்னை ஐஐடி சேர்ந்த மாணவர்கள் வடிவமைத்துள்ளனர். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான மக்கள் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும் போது இறக்கின்றனர் என்ற தகவலை 2020 ஆண்டில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மக்களவையில் எடுத்து கூறியது. செப்டிக் டேங்குகளை சுத்தம் செய்யும் பொழுது 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுமார் 340 பேர் இதுவரை இறந்துள்ளதாக தெரிவிக்கின்றன. நாட்டின் பல உயர் நீதிமன்றங்கள் இந்த இறப்புகளை கவனத்தில் கொண்டன. மேலும் இதுகுறித்து மாநில அரசுகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. இதையும் மீறி கழிவு நீரை சுத்தம் செய்ய மனிதர்களை பயன்படுத்துகின்றனர் என்பதுதான் கசப்பான உண்மை. இந்த பிரச்சினைக்கான தீர்வை தற்போது ஐஐடி பேராசிரியர் பிரபு ராஜகோபால் மற்றும் அவரது குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். கடந்த 2015 ஆண்டு தானும் மாணவர்களும் இணைந்து இதற்கான பரிசோதனையை மேற்கொண்டதாகவும் இதனால் துப்புரவு தொழிலாளர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் பேராசிரியர் பிரபு கூறுகிறார். ஆனால் செப்டிக் டேங்க் உள்ள வந்து ஹியூமன் பீயிங்ஸ் போய் நிறைய சாவு அடையுது. இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த டைம்ல தான் வந்து இந்த ஹோமோசெப்புங்கிற ஒரு ரோபோட் தயார் பண்ணும். இப்போ நீங்க பாக்குறீங்க ஹோமோசெப் ரோபோட் வந்து டிராக்டரோட இன்டெகிரேட்டடா இருக்கு. இது வந்து ஒரு யூனிக் பேட்டன்ட் ப்ரொடெக்டட் டெக்னாலஜி நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். இன்வெர்டட் அம்ப்ரெல்லா மெக்கானிசம், உள்ளே போய் ஹோமோஜினைஸ் பண்ண முடியும். இந்த டெக்னாலஜி இது இந்த பிளேட்ஸை வந்து ஸ்டெரிலைஸும் பண்ணலாம். வெளில வந்ததுக்கு அப்புறம் ஹியூமன் பீயிங்ஸே உள்ள போக தேவையில்லை. அதன் பிறகு பேராசிரியர் பிரபுவும் திவான்சுவும் இதற்கான பணியை தொடங்கினர். 2019 ஆண்டில் திவான்சு தனது இறுதி ஆண்டு திட்டத்தில் செப்டிக் டேங்கை சுத்தம் செய்வதற்கான ஹோமோசெப் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். செப்டிக் டேங்க்ல இருக்கிற கழிவுகளை மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், யாரும் மனிதர்கள் யாரும் உள்ளே இறங்காம இந்த மிஷினை வச்சே எல்லாமே கிளீன் பண்ணி வெளியே எடுத்து சுத்தப்படுத்த முடியும். இதுக்கு முன்னாடி அந்த கிளீன் பண்ணுறதுக்காக ஒரு 6 பேரோ 7 பேரோ போவாங்க. இந்த மிஷின் இருக்கும்போது 1 பேரோ 2 பேரோ இருந்தாலே போதும், வேலையை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இதனால வந்து மனித உயிரிழப்பை எங்களால் தடுக்க முடியுது. டிராக்டரோ கனரக வாகனமோ தேவைப்படாமல் இருக்கும் வகையில் இந்த எந்திரத்தை மேலும் எளிதாக எடுத்து செல்லக்கூடியதாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த எந்திரத்தில் ஒரு கம்பி போன்ற அமைப்பு உள்ளது. அதை சுற்றி கத்திகள் சரி செய்யப்படுகின்றன. தலைகீழாக செல்வது போல் திறக்கும் இந்த எந்திரம் செப்டிக் டேங்குக்குள் நுழைந்து உள்ளே இருக்கும் வண்டல் மண்ணை தண்ணீரில் கலக்கிறது. பின்னர் இந்த முழு மண் அழுத்தமும் உறிஞ்சும் பம்ப் உதவியுடன் வெளியே எடுக்கப்படுகிறது.